சொல்லணும். நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு, காய்ச்சல் வருத, இந்த காய்ச்சல் வந்து நோய், பெரிய நோயா, உடனடியாக தூக்கிட்டு டாக்டர்கிட்ட போகணுமா, இல்லைன்னா நம்மளே பார்த்து கொள்ளலாமா, இல்லை இதை பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் புறக்கணித்து விடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய குழப்பம் பொதுமக்களிடையே உண்டு. காய்ச்சல் ஒரு நோய் கிடையாது, முதல்ல ஒரு புரிஞ்சுக்கணும். காய்ச்சல்ங்கிறது ஒரு தனி நோய் கிடையாது, காய்ச்சல்ங்கிறது ஒரு குறியீடு. நம்ம உடம்புல ஏதோ ஒரு கிருமி வந்தாலோ, இல்லைனா ஏதாவது ஒரு சின்ன பூச்சிகள் போனாலோ, இல்லை உடலில் இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றத்தில் வரக்கூடிய சில நோய் நிலைகளில் உடல் ஏற்படுத்தக்கூடிய சில மாற்றம் தான் காய்ச்சலை ஒழிய காய்ச்சலை தனி நோயாக பார்க்க வேண்டியதில்லை. அதனால தான் இன்னும் கூட சில கருத்துக்கள் உண்டு. என்னென்னா, சில இயற்கை மருத்துவம் சார்ந்த அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, காய்ச்சலை குணப்படுத்தவே கூடாது, யூ ஷுட் நாட் ட்ரீட் ஃபீவர் அப்படின்னு சொல்லியே சில கருத்துக்கள் உண்டு. அது ரொம்ப முரண்பட்ட, மாறுபாடு நிறைந்த ஒரு கருத்து தான், இன்னும் விவாதத்திற்குரியது, நம்ம அதை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாதத்தின் பின்னாடியும் நிறைய உண்மைகள் இருக்குது, நம்ம அதையும் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். காய்ச்சல்ங்கிறது வந்து டக்குன்னு ஒரு காய்ச்சல் இருந்தால் உடனே ஒரு மாத்திரையை போட்டு சரி பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு காய்ச்சல் கூடிக்கிட்டே போகுது, 102 இருக்குது, 103 இருக்குது, அதை அப்படியே நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம், காய்ச்சல் தானே அப்படின்னு இருக்கிறதும் தவறான ஒரு விஷயம். எப்படி இந்த ரெண்டு கருத்தும் இருக்கு அப்படின்னா, காய்ச்சல் ஏற்படுறது அப்படிங்கிறதே உடல் வந்து அதுக்கு காரணமான கிருமியை வளர விடாமல் தடுப்பதற்காக உடல் ஏற்படுத்தக்கூடிய வெப்பம்தான் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். இப்போ உள்ள நடக்கக்கூடிய ஒரு ஒரு கிருமி உள்ள வருது, அது வைரஸா இருக்கலாம், ஒரு பாக்டீரியாவா இருக்கலாம், இல்லை ஒரு பாரசைட்டா இருக்கலாம், அது மாதிரி வரும் பொழுது அதை வெளியேற்றுவதற்காக உடல்ல நிறைய நோய் எதிர்ப்பாற்றல் சார்ந்த விஷயங்கள் உள்ள நிறைய நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது ஒரு விஷயம்தான், அதில் ஏற்படக்கூடிய வெப்பம். அந்த வெப்பத்திலேயே பாதி பாக்டீரியா பாதி வைரஸ்கள் மேற்கொண்டு உடலுக்குள்ள தாக்கம் நடத்தாமல் அப்படியே பின்தள்ளப்படும். அப்போ அந்த வெப்பம் அவசியமான ஒன்று தானே, அப்போ அதை நம்ம வந்து வச்சிருக்க தானே செய்யணும் அப்படிங்கிற வாதம் தான் அந்த இயற்கை சார்ந்த அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதுலேயே இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா, இந்த வெப்பம் கூட 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 அந்த அதிகபட்ச வெப்பத்தினால, அந்த ஹைப்பர் பைரக்சியா இல்லைனா ஹைப்பர் தெர்மியா அப்படிம்பாங்க, அந்த வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு சில நிலங்களில், சில நேரங்களில் இப்போ உதாரணமாக குழந்தைகளுக்கு ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் அப்படிம்பாங்க, அதிக வெப்பத்தினால வலிப்பு வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த வலிப்பு வந்து, வலிப்பும் வர்றது எதுக்குன்னா, வேகமாக அந்த தசைகளை முறுக்கி வலிப்பு எடுத்து அந்த அதிகபட்ச வெப்பம் மூளையை பாதிச்சிடாமல் இருக்க உடல் நடத்தக்கூடிய ஒரு பணி தான். அப்போ அது அந்த மாதிரி வலிப்பு வராமல் தடுப்பதற்கு நம்ம அதிகமாக வெப்பம் போகாமல் தடுக்கப்படத்தான் வேண்டும். அதே மாதிரி சில பின் விளைவுகள் ஏற்பட்டக்கூடாதுங்கிறதுக்காகவும் நம்ம காய்ச்சலை அப்படியே வச்சுட்டும் இருக்கக்கூடாது. இன்னொரு கருத்து என்னன்னா, காய்ச்சல் வந்து ஒரு 2-3 நாளையும் தாண்டி இருக்கும் பொழுது, ஜுரம் கூடிக்கொண்டே இருக்கும்போது, அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வலுவான ஒரு காரணம் இருக்கிறது, அது ஒரு வைரஸாக இருக்கலாம் இல்லை பாக்டீரியாவாக இருக்கலாங்கிறத நம்ம புரிஞ்சு கொண்டு 3 நாளைக்கு அப்புறமும் ஜுரம் தணியலைன்னா அதற்கு காரணமான காரணியை சரிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயமும் நமக்கு இருக்கு. ஸோ காய்ச்சலை நம்ம வந்து ஒரு உதாசீனப்படுத்தக்கூடாது, ஆனால் அதற்காக தடாபடான்னு ஓடியாடி ஒரே நாளில் நம்ம பரபரப்பாக போய் ரத்த சோதனை பண்ணுறேன், உடனே மாத்திரையை வாங்கி போடுறேன், உடனே ஒரு காய்ச்சலை குறைக்கிறேன்னு காலையில் காய்ச்சல் அடித்தா சாயந்தரமே நம்ம எல்லா விஷயத்துக்கும் பரபரக்கவும் வேண்டியதில்லை. ஒரு சுரம் வருது, நமக்கு காய்ச்சல் வருது அப்படின்னா ஓரிரு நாளில் அதுவே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போ உடலில் ரொம்ப வலி இருக்குது, ரொம்ப ஜுரங்காயுதுன்னா லேசாக நம்ம வந்து காய்ச்சலை குறைக்கக்கூடிய அளவில் சிறு சிறு கஷாயங்களையோ சிறு சிறு நம்ம குடிநீர் மாதிரி போட்டு வீட்டிலையே போட்டுட்டு ஓய்வெடுத்து உணவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்து அந்த லேசான சுரகாலங்களில் நம்ம ரொம்ப அந்த நேரத்தில் போட்டு நல்லா எண்ணெயில் பொறிச்ச பூரி, அதுக்கப்புறம் ரொம்ப செரிக்கிறதுக்கு கஷ்டமான ஒரு புலால் உணவு அந்த மாதிரிலாம் எடுக்காமல் மிக எளிய அன்னப்பால் கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அரிசி கஞ்சி, சாதாரணமாக புழுங்கல் அரிசியும் சீரகமும் வெள்ளைப்பூண்டும் சுக்கும் போட்டு நல்லா குழைவாக வேக வச்ச ஒரு கஞ்சி கொடுப்பாங்க, குருணை அரிசியை போட்டு வீட்டில் செய்வாங்க, மிகச்சிறந்த காய்ச்சலுக்கான ஒரு உணவு. அந்த கஞ்சியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது மாதிரி ரொம்ப எளிய பழங்கள், பழத்துண்டுகளை எடுத்துக்கலாம், ரொம்ப குளிர்ச்சி தராத, ரொம்ப அதிக புளிப்பில்லாத பழங்களை எடுத்துக்கலாம், கொஞ்சம் வந்து மாதுளம்பழம் எடுக்கலாம், கொஞ்சம் ஆப்பிள் துண்டுகள் எடுத்துக்கொள்ளலாம், அந்த மாதிரி வாழைப்பழம் சாப்பிடலாம், கொஞ்சமாக ரொம்ப சளி இல்லாமல் அதே சமயத்தில் ஒரு ஜுரம் மட்டும்தான் இருக்குன்னா குளிர்ச்சியான கொஞ்சம் பழங்கள் எடுத்தால் கூட தப்பு இல்லை. ரொம்ப கல்லுன்னு சளியோட ஒரு ஜுரம் அடிக்குன்னா அப்போ நம்ம ஆரஞ்சு, இப்போ கமல ஆரஞ்செல்லாம் தவிர்க்கலாம், தர்பூசணிகளை தவிர்க்கலாம், வாழைப்பழத்தை தவிர்க்கலாம், சளி இருக்கும்பொழுது, ரொம்ப சளி இருக்கும்போது.
அந்த மாதிரி ஒரு ஜுரம் இருக்கும் பொழுது அப்படியே எடுத்துக்கொள்ளணும். இல்ல ஒரு ரெண்டு நாள் தாண்டியும் ஜுரம் கூடுது, லேசா வந்து வயிறுல வந்து கழிச்சல் ஏற்பட ஆரம்பிக்குது, வயிறு கழிச்சல் வந்து ரொம்ப பீ சூப் டயரியாமாங்க, ரொம்ப ஒரு சூப்பு மாதிரி தண்ணீரா ஒரு டயரியாவா இருக்கு, இல்ல அரிசி கஞ்சி மாதிரி டயரியாவா வருது, பச்சை நிறத்தோட வந்து கழிச்சல் வர ஆரம்பிக்குது, சில நேரங்களில் டிசன்ட்ரின்னு சொல்லக்கூடிய சீதமும் ரத்தமும் கலந்து போக ஆரம்பிக்குது. ஜுரத்தோட சேர்ந்து இந்த குணங்கள் இருக்குன்னா கொஞ்சம் விழித்து கொள்ளணும். நிச்சயமா இது வந்து பின்னாடி வந்து இதற்கு பின்னாடி ஒரு பாக்டீரியா காரணமாக இருக்கலாம், இல்லை பாக்டீரியல் டிசன்ட்ரியா இருக்கலாம், இல்லை ஒரு டைஃபாய்டு என்ட்ரைட்டிஸ் அப்படிம்பாங்க, டைஃபாய்டில் வரக்கூடிய குடல்கள் புண்ணாகி வரக்கூடிய ஒரு கழிச்சலாக இருக்கலாம். அதனால நம்ம வந்து டக்குன்னு உதாசீனப்படுத்திடவும் கூடாது. இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலோ காய்ச்சலினுடைய தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் நாள் காய்ச்சல் வந்து லேசாக இருக்குது, அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் கூடுது, அதுக்கு அடுத்த நாள் இன்னும் கூடுது. முதல்ல 99 தான் இருந்தது, அப்புறம் 100 டிகிரி வருது, அப்புறம் 101 வருது, அப்புறம் நாலாவது நாள் 101, 102 இப்படி அதுக்கு பிறகு ஏணிப்படி மாதிரி காய்ச்சல் வந்து படிப்படியாக கூடுது. ஸ்டெப் லேடர் ஃபீவர் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி ஃபீவர் இருந்தால் அது டைஃபாய்டு ஜுரமாக இருக்கலாம். அப்போ நம்ம வந்து உடனடியாக அந்த டைஃபாய்டுக்கான சோதனையை எடுத்து பார்த்துக்கொள்ளணும். சில இது இன்டர்மிட்டன்ட் ஃபீவராக இருக்கும், ஃபீவர் வரும் காய்ச்சல் அடிக்கும், அப்புறம் ஒரு காலையில் பூரா காய்ச்சல் இருக்கும், சாயந்தரம் ஜாலியாக இருப்பான், அதுக்கடுத்து மறுநாள் காலையில் ரொம்ப காய்ச்சல் அடிக்கும், அப்புறம் சாயந்தரம் ஒன்றுமே இருக்காது, நான் காலையில் தான் காய்ச்சலாக இருந்துச்சு இப்போ ஏன் இல்லை அப்படின்னு ஒரே குழப்பத்தில் இருக்கும் இன்டர்மிட்டண்ட்டாக. அந்த மாதிரி காய்ச்சலா அப்படின்னா அது ஒரு மலேரியல் மாதிரியான ஃபீவரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சில காய்ச்சலில் குளிர் இருக்கும், கிடுக்கிடுன்னு ஆட்டம் வரும், ஃபேன் ஆஃப் பண்ணுங்க, நான் படுக்க முடியாது, ஃபேனை போடாதீங்க, போர்த்திட்டு வெளியெல்லாம் வெயில் அடிக்கும், ஆனால் அவருக்கு வந்து காய்ச்சலோட போர்வையை போத்திட்டு படுத்திருப்பார், அந்த மாதிரி காய்ச்சலாக இருக்கா அது வந்து மலேரியல் ஜுரமாக இருக்கலாம், இல்லைனா யூரினரி ட்ராக்டில் இருக்க ஃபீவராக இருக்கலாம். பொதுவாக சிறுநீர் பாதையில் வரக்கூடிய தொற்று நோய்களை ஒட்டி இருக்க காய்ச்சலில் அப்போ வந்து ரொம்ப ஒரு குளிரும் ஒரு நடுக்கமும் சேர்ந்து இருக்கும், அப்போ அது அந்த மாதிரியான காய்ச்சலா அப்படின்னு பார்க்கலாம். இது இல்லாமல் எப்பொழுதுமே ஒரு சின்ன லோ கிரேட் ஃபீவர், ஒரு வயதானவர் அவருக்கு வந்து எந்த நேரமே கொஞ்சம் ஒரு ஜுரம் இருக்குது, சில நேரங்களில் அது மிகப்பெரிய நோய்களினுடைய குறியாக கூட இருக்கலாம், புற்றுநோய்களில் கூட இரத்த புற்றுநோய்களில் கூட வெறும் சாதாரண ஃபீவர் நாள்பட்டு இருக்கிறத ஒரு காரணமாக சொல்கிறாங்க. லேசாக எப்போவுமே வாம்தாக இருக்குது, லேசாக காய்ச்சல் இருக்குது, உடல் மெலிந்து கொண்டே போகிற மாதிரி இருக்குது, பசி சரியாக இல்லை, கொஞ்சம் சோர்ந்து இருக்கிறார், கண்ணெல்லாம் கச்சசிக்காக இருக்குது, அந்த மாதிரியான சூழல் தெரிஞ்சதுன்னா நம்ம அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. குறிப்பாக முதியவர்கள்ட அந்த மாதிரி இருக்குன்னா அது வந்து ஒரு புற்றை சார்ந்த நோயாக இருக்கலாம், கண்கள் மஞ்சளித்து இருக்குது, வயிறு பசியே இல்லை, ஒரு மாதிரி ஒரு வயிறு வலி லேசாக இருக்குது, சிறுநீர் மஞ்சளித்து போகுது, அது ஜாண்டிஸ் ஒட்டிய ஃபீவராக இருக்கலாம், மேலெல்லாம் வந்து சின்ன சின்ன பொறி வருது, லேசாக ஒரு வேர்க்கூறு மாதிரி ஒரு சிவந்த திட்டுக்களாக வருது அப்படின்னா அது வந்து அம்மை சார்ந்த மீசில்ஸ் சார்ந்த சில காய்ச்சலாக இருக்கலாம். இப்படி காய்ச்சலில் பல ஏராளமான வகை இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைக்கு வரக்கூடிய ஜுரத்தை ஒட்டி இது எந்த எதை சார்ந்த காய்ச்சல்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். முதல் ஒன்று ரெண்டு நாள் நம்ம வந்து வீட்டில் வந்து வீட்டில் இருக்க கைப்பக்குவங்களை வச்சு கொஞ்சம் கஞ்சிகள் கொடுத்து பார்க்கலாம். மூன்றாவது தினத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா அதை புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையான அறிவாற்றல் எல்லோருக்குமே வேண்டும். நம்ம வந்து உதாசீனமாக பட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அலட்சியமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த நோய் முற்றியதுக்கப்புறம் ஓடணும்னா அதற்காக எடுக்கப்பட வேண்டிய மருத்துவம், அதற்கான செலவு, அதற்கான துன்பங்கள் எல்லாமே உயர்ந்து கொண்டே போயிடும். அதனால் காய்ச்சலை பற்றிய பொதுவான விழிப்பு நமக்கு இருக்கணும். சரி, இப்போ வந்து காய்ச்சல் வருது என்ன செய்யலாம் உணவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரம் போகிற வரைக்கும் அன்னத்தை காட்டாதே அப்படின்னு ஒரு பழமொழியே ஒன்று உண்டு. அதாவது பட்டினி இருக்கிறதே வந்து ஒரு சுரத்துக்கான ஒரு மருத்துவமாக அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அது எல்லா நிலையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏன்னா கம்ப்ளீட்டாக சாப்பிடாமே கடந்தோன்னா அது நல்ல உடல்வாகு உள்ள நபர் ஒரு நடுத்தர வயதில் இருக்கிற நபர் வரைக்கும் அது ஒத்துக்கொள்ளும். ஆனால் ரொம்ப ஏற்கனவே அவர் ரொம்ப மெலிந்து நோஞ்சானாக இருக்காங்க, இல்லை சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு போய் நீ நல்ல ஜுரம் போகிற வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடாமல் இருன்னு சொல்கிறது வந்து தவறு. ஏன்னா அவர்கள் டீஹைட்ரேட் ஆகி நீர்த்துவம் குறைந்து அதுவே ஒரு பிரச்சனையாக மாறிடும். அப்போது எளிய உணவை கொடுக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்ல அன்னப்பால் கஞ்சி, அரிசி கஞ்சி கொடுக்கலாம், சீந்தில் அன்னப்பால் கஞ்சின்னு சொல்லுவாங்க. சீந்தில்ங்கிறது டினோஸ்போரா காடிஃபோலியான்னு ஒரு பிளான்ட்டு, ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சீந்தில் தண்டு வந்து மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கக்கூடிய மூலிகையாக இன்றைக்கி உலக அளவில் பல்வேறு அறிவியல் நிறுவனங்கள் உறுதிப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு தாவரம். பல மருந்துகளில் இன்றைக்கு வந்து நவீன மருந்துகளில் கூட அது இம்யூனிட்டி பூஸ்டராக அது சேர்க்கப்பட ஆரம்பித்து விட்டுச்சு. நம்ம ஊரில் உள்ள சாதாரண ஒரு அமிர்தவல்லிங்கிற அந்த சீந்தில், அந்த சீந்திலையும் சேர்த்து அந்த சீந்தில வந்து நல்லா பொடிச்சு
ஒரு துண்டில் கட்டிட்டு அது ஒரு சின்ன ஒரு வெள்ளை துணி ஒரு வேட்டி துணியை சின்னதாக ஒரு கை அளவுக்கு உள்ளங்கை அளவுக்கு வெட்டி எடுத்து அதுக்குள்ளே அந்த சீந்தல் பொடியை உள்ளே போட்டு ஒரு சின்ன முடிச்சா போட்டுட்டு இந்த அரிசி கஞ்சி போடும்போது அதுக்குள்ளே தூக்கி போட்டுடணும். எப்படி குருணை அரிசியை போட்டு ரெண்டரை பங்கு தண்ணி விட்டு வேக வைப்பாங்க இல்லையா, அதுக்குள்ளே இந்த சீந்தில் ஒரு துணியில் கட்டி முடித்து உள்ளே போட்டுட்டு அதை நல்லா குழைவாக வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீந்திலினுடைய சத்துக்கள் எல்லாம் சாதத்தில் அந்த கஞ்சிக்குள்ளே இறங்கிடும். அப்புறம் அந்த துணி முடிச்சு தூக்கி போட்டுடலாம். அது வந்து கொஞ்சம் கசப்போடு இருக்கக்கூடிய ஒரு கஞ்சியாக இருக்கும். மிக மிக சிறந்த ஒரு கஞ்சி, நோய் எதிர்ப்பாற்றலை உயர்த்தும், உடலில் அந்த மூட்டுகளில் தசைகளில் இருக்கக்கூடிய வலியை போக்கும், பல்வேறு நல்ல பயன்களை தரக்கூடியது சீந்திலனப்பால் கஞ்சிங்கிறது. இந்த கஞ்சியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் கருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. கருஞ்சீரகம் இன்னைக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு மருத்துவ குணம் உள்ளது. அந்த கருஞ்சீரகத்தை அந்த அரிசி கஞ்சியோட போட்டு சேர்த்து போடு. எப்படி இந்த சீந்தில் அப்படி கட்டணுமோ அதே மாதிரி துணியில் கருஞ்சீரகத்தை கட்டி போட்டோம்னா அந்த கருஞ்சீரகத்தினுடைய எண்ணெய் வந்து அந்த புழுங்கல் அரிசிக்குள்ளே இறங்கிடும். அந்த அரிசிக்குள்ளே இறங்கி அந்த கஞ்சியில் இறங்கிடும். அந்த அன்னப்பால் கஞ்சி வந்து மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கக்கூடியது. இஸ்லாத்தில் வந்து அந்த கருஞ்சீரகத்தினுடைய எண்ணெயை பற்றி மிகச்சிறந்த அளவில் நபிகள் நாயகம் அதை பற்றி சொல்லியிருக்கிறதாக கருத்துக்கள் இருக்கு. அதாவது மரணத்தை விட தாண்டி மற்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகையாக கருஞ்சீரகத்தை அவர்கள் போற்றி இருக்கிறாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி காய்ச்சல், உடல் வலி, தசை வலியோடு இருக்கக்கூடியது. நிலவேம்பு குடிநீர், மீண்டும் வந்து நிலவேம்பு குடிநீர் ஒரு மிகச்சிறந்த காய்ச்சல் போக்கக்கூடிய ஒரு அருமையான சித்த மருந்து. நிலவேம்புங்கிறது வந்து இன்றைக்கு பல்வேறு நோய்களுக்கு வலி, உடல் வலியை போக்கி காய்ச்சலை போக்கக்கூடிய, ஈவன் ஒரு பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், சிக்கன்குனியா மாதிரி எல்லா நோய்களுக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு, எல்லா காய்ச்சலுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பானமாக மாறி வருது. அந்த நிலவேம்பு கஷாயத்தை எல்லார் வீட்டிலையும் அதை வாங்கி வச்சிருக்கணும். கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த நிலவேம்பு கஷாயம்னா வெறும் நிலவேம்பு மட்டும் கிடையாது, அந்த நிலவேம்போடு சேர்ந்து கூடுதலாக 8 பொருள் கிட்ட இருக்கும். அதில் சுக்கு இருக்கும், பட்படாக இருக்கும், மிளகு இருக்கும், இந்த பொருள் எல்லாம் பேய்ப்புடல், சந்தனச்சிரா எல்லாம் சேர்ந்து தான் அந்த நிலவேம்பு குடிநீருங்கிறது. அந்த நிலவேம்பு குடிநீரை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 1/4 டம்ளர், 1/2 டம்ளர் வர்ற வரைக்கும் வத்த வச்சுட்டு வடிகட்டி அந்த தண்ணீரை வந்து காய்ச்சல் காலங்களில் காலையிலையும் சாயந்தரமும் குடித்தோன்னா நல்லா வியர்த்து காய்ச்சலும் போகும். இன்னொரு பயன் என்னென்னா, பொதுவாக காய்ச்சல் மருந்துகள் வெறும் ஜுரத்தை மட்டும்தான் தணிக்கும். நிலவேம்பு குடிநீருடைய தனித்துவம் என்னென்னா காய்ச்சலையும் குறைக்கும், உடல் வலி போகும், காய்ச்சலுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய வைரஸோ இல்லை பாக்டீரியாவோ இல்லை பாரசைட்டோ அது உடலில் வேகமாக வளர்வதை தடுக்கிறதுன்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பயனுள்ள நிலவேம்பு கஷாயத்தையும் நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ளணும். இது தவிர சாதாரணமாக துளசி கஷாயம் சாப்பிட்றது, கற்பூரவள்ளி எடுத்துக்கிறது, ஆடாதொடை கஷாயம் எடுக்கிறது, இந்த மாதிரி கஷாயங்களை பயன்படுத்துறது மூலமாக ஜுரங்களை நல்லா கட்டுப்படுத்தலாம். ஸோ சுரத்தை கண்டு நம்ம அச்சமுற வேண்டியதில்லை. ஆனால் சுரத்துக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வாகவும் எதனால் வருகிறது என்பதை தெரிந்து அதற்குரிய உணவும் மருத்துவம் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக ஆரோக்கியமாக